ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஆக்சுவலாக இப்போ வந்து அவங்க இல்லம் தேடி கல்வியில் வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல, அண்ட் இப்போ வந்து வேறு இடத்துக்கு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போக போகிறோம். அதாவது அவங்க ஒரு போகியத்துக்கு ஒரு வீட்டில் வந்து இருந்திருக்காங்க போல். ஸோ அகெயின் வந்து அவங்க சொந்த ஊருக்கே திரும்ப போகிறப்ப இந்த தன்னார்வலர் பணியை வந்து அந்த சொந்த ஊரில் வாங்கிக்க முடியுமா, மாற்றிக்க முடியுமா, யாரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் தான் இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மேரேஜ் ஆகிட்டு வந்து ஷிஃப்ட் ஆகி போவீங்க, பட் மேரேஜுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் தன்னார்வலராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, அதே ஜாபை வந்து அந்த பிளேஸில் போய் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி தன்னார்வலாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், பட் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அதாவது இப்போ தன்னார்வலர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அண்ட் இல்லம் தேடி கல்வி எல்லாமே வந்து சேர்ந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பிளேஸ்க்கு நம்ம சூட்டபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போது நீங்கள் வேறு இடத்துக்கு மாறி போக போகிறீங்க, அப்போது இந்த இடத்துல இருந்து நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும் அந்த மாதிரி கேட்குற மாதிரி தான் இது அர்த்தம். பட் நீங்கள் போகிற அந்த வில்லேஜில் ஆல்ரெடி தன்னார்வலர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்காது. சப்போஸ் அந்த இடத்துல வந்து தன்னார்வலர்கள் இல்லை, இன்னும் வந்து போடவே இல்லை அப்படின்னா மேபி உங்களை வந்து இந்த இடத்துலருந்து அந்த இடத்துக்கு மாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசாக தான் வந்து தன்னார்வலரை போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கறது, மற்ற இடத்துக்கு வந்து வேறு தன்னார்வலரை எடுத்துகிட்டு உங்களை மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படி உங்களுக்கு வந்து மாறிதான் ஆகணும், எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் நான் இந்த ஜாபில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சேவை, எனக்கு பிள்ளைங்களுக்கு நான் நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு, அதாவது இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம்ஐ மீட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுடைய இல்லம் தேடி கல்விக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்க நம்பருமே வந்து நம்மக்கிட்ட இருக்கும், அவங்களுக்கும் வந்து கால் பண்ணி நீங்கள் பேசலாம். அப்படி இவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து தன்னார்வலராக கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்பவே விரும்புகிறேன், அதனால் நான் மாற்றிக்கிட்டு போகக்கூடிய இடத்துக்கு என்னையும் வந்து மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்டு பாருங்கள். அதுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்கோ அதுதான் வந்து இறுதி முடிவு. ஏன்னா நம்ம வந்து இதில் எதுவுமே சொல்ல முடியாது. ஆல்ரெடி இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணின்னு இருக்கிறப்ப அவங்கள வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க, உங்களுக்கு பதில் இவங்க ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டும் போட முடியாது, ஏன்னா அது அவங்களுக்கும் கஷ்டம். ஸோ சப்போஸ் யாரையும் போடாமல் இருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் ஹெச்எம்ஐ, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் இல்லம் தேடி கல்வியினுடைய இன்சார்ஜை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் காண்டாக்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாது, நம்ம ப்ராப்ளம் தான் சொல்ல முடியும். ஸோ வேறு இடத்துக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நம்ம கேட்க முடியும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா முதல்ல ஹெச்எம் கிட்டேயும் உங்களுடைய இல்லம் தேடி கல்வி இன்சார்ஜ் இருக்கிறவங்கக்கிட்டேயும் தான் வந்து நீங்கள் பேசணும், அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணி கேட்கணும். ஏன்னா வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடியவங்க அவங்க தான். தேங்க்யூ.